வணக்கம் ஒமான் செய்தித் துளிகள் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னின் படி ஒமான் தொழிலாளர் துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்திய தொழிலாளர்களை மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் தேதிக்குள் ஒமான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பை விடுத்திருந்தது அதாவது பாஸ்போர்ட் காலாவதியானவர்கள் விசா முடிந்தும் இந்த நாட்டில் இருப்பவர்கள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தது இப்பொழுது இந்த கொரோனா காலகட்டத்தின் காரணமாக அந்த தேதியை ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடித்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஸ்போர்ட் காலாவதியானவர்கள் விசா முடிந்தவர்கள் யாரேனும் இருப்பின் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இந்திய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பை உமா தொழிலாளர் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அடுத்ததாக ஒமான் போக்குவரத்து துறை அமைச்சகமும் ஒமான் விமானத்துறை அமைச்சகமும் சேர்ந்து ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளது விமான பயணம் மேற்கொள்பவர்கள் முழு இரவு நேர ஊரடங்கு காரணமாக முன்னதாகவே விமான நிலையத்திற்கு சென்று விடுவதால் பயணிகளின் கூட்டம் காரணமாக விமான நிலையம் நெருக்கடிக்கு உள்ளாகிறது பயணிகள் ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக மட்டும் வந்தால் போதுமானதாகும் என்றும் பயணிகளை விமான நிலையத்திற்கு விடுவோர்கள் கையில் இ டிக்கெட் வைத்திருந்தால் போதுமானதும் என்றும் கூறியுள்ளது ஆதலால் ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக மட்டும் வந்தால் போதுமானதாகும் என்றும் அதற்கு முன்னதாக வர வேண்டாம் என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்த சிறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதுபோல் மேலும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்